வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் மியோன் அப்படின்ற ஒரு சப் ஆட்டோமிக் பார்ட்டிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கிரீக் மொழியிலிருந்து தான் மியோன் அப்படின்ற பேர் இந்த பார்ட்டிக்கிளுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பார்ட்டிக்கிள் எலக்ட்ரான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரானை காட்டிலும் 207 மடங்கு இது ஹெவியானது. புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸை காட்டிலும் 1800 மடங்கு அதிக நிறை கொண்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மியோன் எலக்ட்ரான் ப்ராப்பர்ட்டிஸையும் கொண்டிருக்கு, அதே சமயத்தில் புரோட்டான் ப்ராப்பர்ட்டிஸையும் கொண்டிருக்கு. மியோன் எந்த பார்ட்டிகல்ஸ்லேருந்தும் உருவானது கிடையாது, அதோட ஓன் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்லேருந்து தான் அது உருவாயிருக்கு. காஸ்மிக் ரேஸ் எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் நியூக்ளியஸோடு இன்ட்ராக்ட் ஆகிறதால ஹை எனர்ஜி நியூக்ளியர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் நடக்குது. இதனால் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் உருவாகுது. இதன் மூலமாக தான் மியோன் உருவாகிறதா விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த மியோன் பார்ட்டிகல்ஸில் ஹை எனர்ஜெட்டிக் அஸ் வெல் அஸ் பெனிட்ரேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் மைக்ரோ செகண்ட் தான். இது டிகே ஆகி மற்ற பார்ட்டிகல்ஸாக மாறுது. இந்த மியான்ஸ் மூலமாக எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபியூஷனை நடத்த முடியும். இதுக்கு கோல்டு ஃபியூஷன்னு பேர். இதை 1935 ஆண்டு கேல் ஆண்டர்சன் அப்படின்றவர் தான் இந்த மியானை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கால் ஆண்டர்சன் தான் 1936 ஆண்டு ஆன்டிமீட்டருக்காக நோபல் பரிசு வாங்கினவர். இந்த மியான்ஸ் பார்ட்டிகளை நம்ம ரிசர்ச் பண்ணுறது மூலமாக நம்ம யூனிவர்ஸில் இருக்க சில நம்ப முடியாத விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது விஞ்ஞானிகளோட கருத்தாக இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் மியான்ற பார்ட்டிகள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.